கிருஷ்ணாவதார நிறைவும் அவரின் இறுதி காலமும். கிருஷ்ணாவதாரம் திருமாலின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமான மற்றும் அனைவரும் விரும்பும் ஒரு அவதாரம். அதர்மத்தை அழித்து பூமியின் பாரத்தை குறைக்க கிருஷ்ணாவதாரம் எடுத்த விஷ்ணு குருக்ஷேத்திர போரின் மூலம் தனது குறிக்கோளை அடைந்தார். குருக்ஷேத்திர போரால் ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம். இதற்காக கிருஷ்ணர் இழந்ததும் எண்ணற்றவை. தனது குறிக்கோளை அடைவதற்காக கிருஷ்ணர் பல தந்திரங்களை செய்ய வேண்டியிருந்தது. இதனால் பலரின் சாபங்களுக்கும் அவர் ஆளாக வேண்டியிருந்தது. மனிதராக பிறந்தவரெல்லாம் நிறைவாக இறந்துதானே ஆக வேண்டும். இறுதியில் அனைத்து சாபங்களின் விளைவாக மனித உடலை நீத்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் நிறைவு பூமியில் வாழ்ந்தவர்களை வெகுவாக பாதித்தது. குறிப்பாக பாண்டவர்களை பெரிதும் பாதித்தது. கிருஷ்ணரின் நிறைவிற்கு பிறகு பல துர்சம்பவங்கள் நடந்தது. மகாபாரத போரில் அனைத்து கௌரவர்களும் கொல்லப்பட்டனர். இதனால் கௌரவர்களின் தாயாரும் திருதராஷ்டிரனின் மனைவியுமான காந்தாரி தனது புதல்வர்களின் மரணத்திற்கு காரணமாக இருந்த கிருஷ்ணருக்கு கடுமையான சாபத்தை அளித்தார். கிருஷ்ணரும் அதனை மனமாற ஏற்றுக்கொண்டார். மகாபாரத போர் முடிவடைந்து சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து ராஜ்யங்களும் அமைதியாகவும் வளமாகவும் இருந்தது. இருப்பினும் யாதவர்களின் இளைஞர்கள் அற்பமானவர்களாகவும் வெறித்தனமானவர்களாகவும் போதைக்கு அடிமையானவர்களாகவும் மாறிவிட்டனர். கிருஷ்ணரின் மகன் சம்பா பெண் போல உடைநீந்து கொண்டு துவாரகைக்கு வருகை தந்த வசிஷ்டர், துர்வாசர், விஸ்வாமித்திரர் ஆகியோரை கிண்டல் செய்தான். அசட்டுத்தனமான தைரியத்தாலும் விளையாட்டுத்தனத்தாலும் சம்பா பெண் வேடமிட்டு தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் தனக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்றும் அந்த மா முனிவர்களிடம் கேட்டான். சம்பாவின் குறும்புத்தனத்தை கண்டு கோபமுற்ற முனிவர்கள் சம்பாவுக்கு ஓர் இரும்பு தடி பிறக்கும் என்றும் அதனால் உங்கள் இனமே அழியும் என்றும் சாபமிட்டனர். இந்த செய்தி உக்ரசேன மன்னரை அடைந்ததும் அந்த இரும்பு தடி துருளாக்கப்பட்டு நதியில் கலக்க ஆணையிடப்பட்டது. யாதவ ராஜ்யத்தில் இனி யாரும் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. முனிவர்களின் சாபத்தினால் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம், அவரது சங்கான பாஞ்சஜன்யம், கிருஷ்ணரின் தேர் மற்றும் பலராமரின் கலப்பை ஆயுதம் ஆகியவை மறைந்தன. இன்னும் பல அசம்பாவிதங்கள் அப சம்பவங்கள் ஏற்பட்டன. இதனால் ஊர் மக்களை காக்க நினைத்த கிருஷ்ணர் பிரபாஸ் நதிக்கரைக்கு அவர்களை புனித யாத்திரை மேற்கொள்ளும்படி அனுப்பினார். இருப்பினும் அவர்கள் யாத்திரை முடிந்து திரும்பி வரும்போது மது அருந்தினர். போதை தலைக்கேறியது. பாண்டவர்களின் படையும் இளம் பஞ்ச பாண்டவர்களையும் தூங்கிக் கொண்டிருந்த போது அஸ்வத்தாமன் கொன்றது குறித்து கிருதவர்மாவிடம் சம்பா விமர்சனம் செய்ய தொடங்கினார். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிடத் துவங்கினர். கடற்கரைகளில் வளர்ந்திருந்த கடல் செடிகளின் திடமான தண்டுகளை எடுத்து ஒருவரையொருவர் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். இதில் அனைவரும் இறந்தனர். கடலுக்குள் வீசப்பட்ட இரும்பு தடியின் பொடியிலிருந்து முளைத்ததுதான் அந்த கடல் செடிகள். அந்த அர்த்தமற்ற போரில் மது போதையில் அனைவரும் ஒருவருக்கொருவர் கொன்றனர். கிருஷ்ணரின் மகனான சம்பா மற்றும் கிருதவர்மா ஆகியோரும் இறந்தனர். கிருஷ்ணர், பலராமன், தாருகா மற்றும் அவரின் தேர் மட்டுமே மீதமிருந்தது. விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டிருக்கும் ஐந்து தலை ஆதிசேஷ நாகத்தின் அவதாரமான பலராமன் தியானத்தில் ஈடுபட்டு தன் மனித உடலை அழித்து மிகப்பெரிய வெள்ளை பாம்பாக உருவெடுத்து கடலுக்குள் சென்றார். அதன்பின் கிருஷ்ணர் தாருகாவை பாண்டவர்களிடம் அனுப்பி அர்ஜுனனை உதவிக்கு அழைத்து வர கூறினார். அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாண்டவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது கிருஷ்ணரின் ஆசை என்பதால் அர்ஜுனன் துவாரகைக்கு வந்து சேர்ந்தான். மனம் உடைந்த கிருஷ்ணர் மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். கிருஷ்ணரை மானன தவறாக நினைத்து ஜரா என்ற வேடன் அந்த இரும்பு துண்டினால் செய்யப்பட்ட அம்பை கிருஷ்ணர் மீது எய்தான். அம்பு கிருஷ்ணரின் உயிரை பறித்தது. இறப்புதானே மனித பிறவியின் நிறைவு. மனிதராக வாழ்ந்தவர் மீண்டும் தெய்வ நிலைக்கு உயர்ந்தார். பலருடைய அன்பிற்கும் பாத்திரமான கிருஷ்ணாவதாரம் நிறைவை அடைந்தது. இது இப்படித்தான் அமைய வேண்டும் என்று தீர்மானித்ததும் கிருஷ்ணரே. காந்தாரியை சாபம் கொடுக்க வைத்தவரும் கிருஷ்ணரே. யாதவர்களில் வயதான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே தப்பி பிழைத்து அர்ஜுனனுடன் இந்திரபிரஸ்தத்திற்கு புறப்பட்டனர். துவாரகையை விட்டு அவர்கள் அனைவரும் வெளியேறியதும் கடல் நீர் மட்டம் உயர்ந்து துவாரகை கடலில் மூழ்கியது. யாதவர்கள்
இந்திரபிரஸ்தத்திற்கு செல்லும் வழியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டனர். அர்ஜுனன் அவர்களை பாதுகாக்க முயன்றார். ஆனாலும் அந்த சமயத்தில் அர்ஜுனனின் ஆயுதங்கள் செயல்படாமல் போனது. அர்ஜுனன் தோல்வியடைந்தான். இதனால் அர்ஜுனனுக்கு மனதில் பல சந்தேகங்களும் குழப்பமும் ஏற்பட்டது. மனக்குழப்பத்தில் இருந்த அர்ஜுனன் உடனடியாக வேத வியாசரை சந்திக்க சென்றார். வியாசர், பாண்டவர்கள் பூமியில் பிறந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டது, இனி அவர்கள் பூமியை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். பாண்டவர்களின் நிறைவு பற்றி வியாசர் கூறியதை அர்ஜுனன் யுதிஷ்டிரனிடம் சென்று கூறினார். வியாசர் கூறியதை தருமனும் ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணர் இல்லாத இந்த உலகில் தாங்கள் வாழ்வதும் வீண் என்று உணர்ந்த பாண்டவர்கள் துறவரம் சென்று அங்கு மனித உடலை நீத்தனர். எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கிருஷ்ணர் வருவார். யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.